அப்போ இவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை காதல் அப்படிங்கிற பேரில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடுது. லவ் பண்ணோடனே அது என்னோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த பொண்ணு வந்து என்னை லவ் ஒத்துக்கலன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ன வேணா பண்ணுவேன். அது ஒரு உயிரா ஒரு உணர்ச்சி இருக்கிற ஒரு பொண்ணா ஒரு விஷயமா அவன் பார்க்கல. உண்மையிலேயே ஆண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் தான் ரொம்ப அதிகம் கல்யாணம் பண்ணி லவ்ல எல்லாத்துலேயுமே. ஒருத்தர் கூட இருந்துச்சு அவங்கள ஏமாத்திட்டு இன்னொருத்தரோட சுத்துறதுக்கு பதிலா எனக்கு ஒண்ணு பிடிக்கல எனக்கு இன்னொருத்தர் மேல காதல் வந்துருச்சோ இல்ல நீ எனக்கு சரியா இல்ல எனக்கு மனதளவுல உன் கூட ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட போறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அது நல்லது தானே. பத்தியா தலை தளபதி வந்து என்ன மாதிரி அந்த பொண்ணு போய் ஏண்டி ஜட்டி போட்டுனு வர அப்படிங்கிற அப்படி ஆனா அதே ட்ரெஸ்ஸோட தான் தளபதி அடுத்த அடுத்த சீன்ல அந்த பொண்ணோட ஆடி இருப்பாரு டான்ஸ். அதை கவலைப்பட மாட்டான். பத்தியா எப்படி தலை கேட்டாரு பத்தியா நீ அதே மாதிரி என்ன பண்ணும் ரோட்ல போகும்போது ஏ ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு போடி அப்படின்னு வாங்க. தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஷாலின் மலியா லாரன்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் ஷாலின். வணக்கம் பூனா. நேற்று வந்து பார்த்தோன்னா தாம்பரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி அளவில் வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு தொடர்கதையாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கொடுமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வளரும் போது காலேஜ் போகும்போது நிறைய விஷயம் நம்ம எதிர்கொண்டிருப்போம். எனக்குலாம் பஸ்ஸில் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ நான் வந்து வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்னு நினச்சது என்னென்னா பஸ்ஸில் போகக்கூடாது, அப்புறம் இந்த மாதிரி எந்த பொது வழியில் சாலையில் நடந்து போகக்கூடாது, ஒரு டாக்ஸி பிடிச்சி எங்கேயாவது போயிடணும். ஏன்னா ஒரு பயம். ஏன்னா எப்போவுமே பின்னாடி பசங்க வராங்க, இல்லை நம்மளை வந்து தப்பாக பேசுகிறாங்க, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும்ல. சரி நம்ம அதெல்லாம் மாறுது சம்பாரிச்சிட்டோம், ஓகே ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு நம்ம படித்து முடிச்சு இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எதுவுமே மாறலை. பெண்களுக்கு எதிரான அந்த ஈவ்டீசிங்காக இருந்தாலும் சரி ஹாரஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்க தவிர எனக்கு தெரிஞ்சு கம்மியாகலை. நம்ம பார்த்தோம் அந்த ஈவ்டீசிங் சட்டம் கொண்டு வரும்போது நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலில். அப்போ அது பெரிய பரபரப்பாக பேசினாங்க, பொண்ணுங்க இது பிரச்சனை ஆச்சு சட்டம் வந்தது, அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் வந்து எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கும் பெண்கள் பொது வெளியில் போகிறதுக்கு இப்போ கூட படிக்கையே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, உயர் படிப்புக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு பெண்ணை ஏன் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் தப்பாக செய்வா தப்பு பண்ணுவா அப்படிங்கிறத விட அவளுக்கு மற்றவர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடும். ரோட்டில் போகிறவன் கையை பிடிச்சி இழுப்பான், பஸ்ஸில் போகிறவன் கில்லுவான் இல்லையா, இல்லை ஆட்டோவில் போகும்போது இங்கே கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை எவனாவது காரில் கடத்திட்டு போயிட்டு அப்படி ஒரு பயம். ஒரு மாருதி வேணை பார்த்தாலே ஒரு பொண்ணுக்கு பயம் இருக்கும்ல, நமக்குள்ள மாருதி வேணை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இன்னும் இருக்குது. இதில் இந்த காதல் அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா காதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட அவங்களுக்காக நம்ம உருகி உருகி சரி நம்ம தற்கொலை பண்ணிப்பாங்க, அது அதுவே தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் தற்கொலை பண்ணிக்க தேவையில்லை, நீங்கள் இன்னொருத்தரை பார்த்துட்டு போகலாம். அதுதானே வாழ்க்கை. கொஞ்சமாக சோகப்படலாம் விசனப்படலாம், ஓகே வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி அடிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் பாட்டு அது யாருக்கையா ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4 டீராஜர் பாட்டு போய் கேட்டு கூட நீங்கள் போயிடலாம். ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு காதல் முறிவே ஏற்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறாங்க, அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால் அந்த ஆணை கட்டிக்க முடியல, இல்லைப்பா நமக்கு பிரச்சனையாக இருக்குது இது வேண்டாம் நமக்கு செட் ஆகுது, நான் ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்காது வேற. எப்படி சொல்கிறது, ஒருத்தரை பார்த்தோன்னே காதல் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனக்கவர்ச்சி தான் மோஸ்ட்லி காதல்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் அதுக்கப்புறம் பழக பழக ஒருத்தருடைய கேரக்டர் பிடிக்காம போகலாம். ஆண்கள் டாக்ஸிக்காக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிரட்டுவாங்க பொண்ணுங்களை நவதர்கள், இன்னும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பொண்ணுங்களை மிரட்டுறாங்க அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பொண்கள் ஃபேஸ் பண்ணும்போது பெண்கள் நம்ம வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கான அந்த ஸ்பேஸையும் ஆண்கள் கொடுக்கவே மாட்டாங்க. நீ என்னை லவ் பண்ணிட்டா நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அப்படி நீ வேணான்னா நான் உன்னை என்ன வேணால் பண்ணலாம். அப்போது அந்த சினிமா என்ன சொல்லுது அப்படின்னா காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான வீரத்துக்குரிய விஷயமாகும், அதில் உன்னோட ஆண்மைக்கு சம்மந்தமான ஒரு விஷயமாகும். அப்போ ஒரு பொண்ணு வந்து உன்னை வேணான்னு சொன்னாலோ இல்லை லவ் ப்ரப்போசலுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ, இப்போ நம்ம சேது படம் எடுத்துக்கோங்க. நான் அடிக்கடி இந்த படத்தை நான் ஏன் எக்ஸாம்பிள், சேது படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின படம், சேது படம் பயங்கரமான காவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் லவ் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சு முடிய பிடிச்சி அடிச்சு லவ்வை சொல்கிறதுக்கு நம்ம கிளாப் பண்ணுறாங்க. அது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை அந்த மாதிரி கிளாப் பண்ணுறவங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை கூட்டு போய் லவ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி அடிச்சு சொல்லுடின்னு சொன்னால் யாரோ ஒத்துப்பாங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 செக்ஷனில் அது ஒரு ஐபிசி செக்ஷனில் அது குற்றம், கடத்தல் ஹாரஸ்மெண்ட்டு இல்லையா, பெண்களுடைய ஒரு மாடஸ்டிக்கு இது அந்த மாதிரி நிறைய இருக்குது.
அப்போ இவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை காதல் அப்படிங்கிற பேரில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடுது. இப்போ செல்வராகவன் எனக்கு நல்லா பிடிச்ச டேரக்டர், ஆனால் அவரோட படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா லவ் பண்ண ஏமாத்திட்டானா அவளை அடிக்கணும், அவளுக்கு பிடிக்கலன்னா அவளை வந்து அடிடா அவளை வெட்டுறா அவளை எல்லாமே அப்படி தான். நீ என்னை கட்டிக்கலன்னா நான் அருவா எடுத்து உன் கழுத்து அறுத்துருவேன். வாட் கைண்ட் ஆஃப் இன்சானிட்டி இஸ் திஸ்? யூனோ காதல்னா என்ன, கொடுக்கணும், யூ ஹாவ் டு கிவ் வாட் யூ ஹாவ். இல்லை கிடைக்கலன்னா ஓகே விட்டுட்டு போயிடலாம், அதுன்னு ஒரு அழகான விஷயம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ லவ் பண்ணலன்னு உனக்கு டீலிங் மாதிரி, நீ என்ன லவ் பண்ணல நீ அப்படின்னு சொன்னால் நான் வந்து உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக. இப்போ டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும். இப்போ ஆண்களுடைய வளர்ப்புலேயே பிள்ளைங்க பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அடிப்பான், அப்பா வந்து அம்மாவை அடிப்பார், அண்ணன் வந்து தங்கச்சி அடிப்பார், தம்பிங்க அக்காவை அடிப்பாங்க, இப்படியான ஒரு குடும்ப சூழல் தான் நம்ம பார்த்து பார்த்து தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டுருக்கோம். நீங்கள் என்ன தான் பெரியார் மண் அப்படிலாம் பேசினாலும் பெண் அடிமைத்தனம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போது ஒரு ஆண் குழந்தையே வந்து ஒரு பெண்ணை அடிக்க முடியும், அப்போவே ஆம்பளை பிள்ளை அடிச்சிட்டான் போ அப்படின்னு தான் நம்ம பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்போது ஆணாகப்பட்டவன் வந்து ஒரு வீரம் அப்படிங்கிறது எங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அடிக்கிறது ஒரு இன்னொரு ஒருத்தருடைய உடல் மேலே அதிகாரம் செலுத்துறது தான் வீரம் அப்படின்னு இங்கே கற்பிக்கப்படுது. அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி அடிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இது ஆம்பளை அடிச்சிட்டான் வீரம் அப்படின்னு அந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது நாளைக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே அதாவது அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணாகவும் இருக்கலாம். இங்கே இங்கே முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும், ஆண்களை பொறுத்த வரையில் வெளியில் தெரியாத பழகாத ஒரு அந்நிய பெண் கூட அவனுக்கு சொந்தம் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரோட்டில் போகும்போது துப்பட்டா போட்டு போகணும்னு சொல்லுவான்னு, அவனுக்கு அந்த உரிமையே இல்லை. ஆனாலும் அவனுக்கு அந்த அந்த பொண்ணு மேலே உரிமை இருக்குது. ஏன்னா நான் இந்திய ஆண், எனக்கு இந்தியாவில் பொறுத்திருக்கு எல்லா பொண்ணு மேலேயும் உரிமை இருக்குது. போடி வாடின்னு ரோட்டில் போகிற பொண்ணை நான் சொல்வேன். எதனால அப்படின்னா, எனக்கு அந்த உரிமை இருக்கு. நீ என்ன ட்ரெஸ் போடணும், நீ எப்படி பார்க்கணும், நீ எவன் கூட பழகணும்னு நான் ஒரு அந்நிய ஆண் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்படியான ஒரு சமூகமா இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணு அது ஒரு சொத்தா தான் பார்க்குறான், அது ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு. அது லவ் பண்ண உடனே அது என் ப்ராப்பர்ட்டி ஆகுது, புரியுதுங்களா? அது லவ் பண்ணோடனே அது என்னோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த பொண்ணு வந்து என்னை லவ் ஒத்துக்கலன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ன வேணால் பண்ணுவேன். அது ஒரு உயிராக ஒரு உணர்ச்சி இருக்கிற ஒரு பொண்ணாக ஒரு விஷயமா அவன் பார்க்கல. அது எனக்கு வேணும், அந்த பொம்மை ஒரு வேணும், அந்த பொம்மை எனக்கு கிடைக்கல, அந்த பொம்மை போட்டு உடச்சிருவேங்கிற கதையாக தான் இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கல்ச்சுரலாக கலாச்சார ரீதியாக குடும்பத்தில இருந்தும் சமூக வழியாகவும் ஆண்கள்கிட்ட புகுத்தப்பட்டிருக்கு. நேற்று வந்து இந்த சம்பவத்தின் பிறகு வந்து தமிழ்மன் சார்பாக நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு கவர் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு தாத்தா கிட்ட பேட்டி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பெண் வந்து சரியாக வளர்க்கலை, அந்த பெண்ணையே இப்படி பண்ணணும், எதுக்கு லவ் பண்ணணும், தேவையில்லாத வேலையில் அந்த பெண் தான் காரணம், இப்படி சம்பவம் அதோட முடிவு அதுவே தேடிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நாங்கள் வந்து நேற்று அந்த பேட்டி மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கோ. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, ஒரு சம்பவம் நடந்த போது கூட குற்றவாளியை பற்றியோ இல்லை குற்றத்தை பற்றியோ பேசாமல் அந்த இறந்து போன ஒரு பெண் மேலே ஒரு பழியை போட்டுட்டு அந்த ஆம்பளைனா இப்படி தான் இருப்பான், நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக வந்துட்டு ஆம்பளைனா இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த பெண்ணுடைய வீட்டில் எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா அந்த பெண்ணுடைய வீட்டில் வந்து அடுத்து ஒரு பெண் குழந்தை இருக்கலாம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து அந்த பெண் குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? அது பெண் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது இது என்ன பண்ணுதா, விக்டிமை பிளேம் பண்ணிட்டு, இப்போ கொலையாகப்பட்ட அந்த பெண்ணை பிளேம் பண்ணுறது மூலமாக அந்த ஆணை வந்து எக்ஸோனரேட் பண்ணிடுது அந்த க்ரைம்லேருந்து, அந்த க்ரைம்லேருந்து விடுவிச்சிச்சுது. அப்போது தொடர்ச்சியாக பாதிக்கப்படுற அந்த பெண்களே தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவாங்க. இதை செய்கிற ஆண்கள் மேலே குற்றம் வராதனால அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வே அற்று போயிடுவாங்க. பண்ணது கரெக்டு, ஏன்னா அவன் வந்து என்னை ஏமாத்தினா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். நீங்கள் இந்திய சட்ட அமைப்பு ஐபிசி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எங்கேயுமே வந்து இந்த காரணத்தினால் கொலை பண்ணால் நீ கொலைகாரர் கிடையாது, இந்த அப்படிலாம் எதுவுமே சொல்லாது. கொலை பண்ணால் கொலைக்காரர், சரியா? நீ ரேப் பண்ணால் ரேப்பிஸ்ட். இந்த காரணத்துக்காக நீ ரேப் பண்ணாலோ இல்லை இந்த காரணத்துக்காக அவன் விட்டுட்டு போயிட்டான்றது கொலை பண்ணால் கூட ஜஸ்டிஃபைட்லாம் எவனும் சொல்லலை. கொலை தவறு, வயலன்ஸ் தவறு, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்களே வந்து ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆண்கிட்ட கடன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது அவரால் கொடுக்க முடியல, அப்போ ஏமாத்திட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஆண் போய் அந்த கடன் கொடுத்தவரை அவரை கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீ இவன் கடன் வாங்கினான் தப்பு அதனால அவன் குத்திட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். எப்படியோ குத்தலாம், கடன் தானே வாங்கினான். அதுக்காக அப்போது ஒரு ஆணுக்கான விதிகள் மாறுது. அதே ஒரு பெண் வந்து காதலிச்சுட்டு வேணான்னு சொன்னாலோ இல்லை காதலை மறுத்தாலோ அவள் எப்படி இப்படி சொல்லலாங்கிறது. அப்போது விதிமுறைகள் இருக்குல்ல, சட்டங்கள், இந்தியாவில் சட்டங்கள், சமூகத்தோட சட்டங்கள் எப்படி இருக்குன்னா ஆணுக்கு ஒரு விதமாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா, அந்த ஆண் இல்லை ஒத்துக்கலை, அந்த பொண்ணு பழகுறாங்க. நிறைய ஆண்கள் கைவிட்ட பெண்கள் தான் இங்கே அதிகம்,
பெண்கள் கைவிட்ட ஆண்கள் சினிமாவில் தான் காட்டுறான். உண்மையிலேயே ஆண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் தான் ரொம்ப அதிகம், கல்யாணம் பண்ணி லவ்வில் எல்லாத்துலேயுமே. ஆனால் அந்த பெண்கள் யாராவது இந்த ஆண் மேலேருந்து கேஸை ஊற்றி கொளுத்துறதோ கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்துறதோ ஆசர் ஊற்றி கொளுத்துறதோ செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்கே நிற்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு பெண் அப்படி ஊற்றினா கூட இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த ஆணை எப்படி ஏமாத்திட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இந்த பொம்பளைக்கு எவ்வளோ திவிர் பார்த்தியா அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பெண்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. சட்ட ரீதியாக அணுகலாம், அழுவேன், நான் கூச்சல் போடுவேன், சட்ட ரீதியாக போவேன், நான் கோவிலுக்கு போவேன், நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் பண்ணுவேனே தவிர சட்டத்தை மீறுபவர்களாக பெண்கள் என்றுமே எப்போவுமே இருந்ததில்லை. நான் சொல்கிறது சமூகம், பெண் சமூகத்தை ஒன்று ரெண்டு தவறுகள். ஆனால் ஆண் சமூகத்தை பொறுத்தவரை சட்டத்திற்கு புறம்பான இந்த கலாச்சாரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு ஆணாக இந்த கலாச்சாரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே சொன்ன மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்ட ஒரு வன்புணர் வீ நடந்தால் கூட அந்த பொம்பளையே ரேம்க்கு போனான்னு தான் கேட்குறாங்க தவிர நானே தவறு செய்தான்னு கேட்குறதே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உங்கள் இந்த இது 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 வந்து முழுக்க முழுக்க இந்த இந்த கலாச்சாரம், திருப்பி இந்த கலாச்சாரம் பண்பாடு இந்த தாத்தா எல்லாமே இந்த பண்பாட்டால் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டவங்க. அவங்க இன்னொரு ஆம்பளைக்கு அந்த ஒரு விடுதலையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர பெண்களுக்கான எந்த சுதந்திரத்தையும் எந்த ஆணும் கொடுக்க மாட்டான். நம்ம ஆண்கள்கிட்ட போய் கேட்குறதே தவறு. நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு அவங்க சைடில் நின்று தான் இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறது கொலை தவறு. அது யார் செஞ்சதாலும் சரி, ஆணோ பெண்ணோ. இதில் என்னென்னா, இப்போது இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ரெண்டு தரப்பாக வந்து சோஷியல் மீடியாக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இப்போ அந்த பெண் வந்து ஏன் ஏமாத்தணும், ஸோ அந்த பெண் வந்து காலேஜ் போன பிறகு இன்னொரு ஆணோட ஏற்பட்ட பழக்கத்தால் தான் இந்த பெண் வந்து ஏமாத்திட்டா, அதனால தான் அவன் கொலை பண்ணிட்டான், அந்த பெண் செய்தது தவறு அப்படிங்கிற ஒரு இது வந்து நிறைய பேர் எழுதுறதை பார்க்க முடியுது. பெண்கள் ஏமாத்துறாங்க, அந்த படத்தில் வர டைலாக்ஸ்லாம் போட்டு பெண்கள் இப்படி தான், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வளர்ச்சி வரும்போது மெச்சூரிட்டி வரும். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், காலேஜ் படிக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி வரும்போது எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து தவறாக அதை வந்து எடுத்துக்கிறது, அது எப்படி எடுத்துக்கிறது? அவங்க சமூக விரோதிகளாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால், இப்போது முதல்ல காதல்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எது காதல்? ஏன்னா இங்கே பொசசிவ்னஸையும் காதல்னு சொல்கிறான், இனக்கவர்ச்சியும் காதல்னு சொல்கிறான், இன்ஃபாக்சுவேஷன் இருக்குல்ல அதையும் காதல்னு சொல்கிறான். இவன் காதலுக்கான டெஃபினேஷனாக ஒரு பொண்ணை ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோன்னே காதல் வந்துடும். காதலுங்கிறது ஒருத்தரை பார்த்து பழகி பிடிச்சி என்னோடய நெகட்டிவ்ஸ் இது உன்னோட நெகட்டிவ்ஸ் அது, நான் எனக்கு என் மூஞ்சி இவ்வளோ மேக்கப் போடலன்னா இவ்வளோ நல்லா இருக்காது, இல்லை நீ வந்து தலை குளிக்கலனா நீ நல்லா இருக்க மாட்டேன், உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ஒரு காதல்லாம் இருக்குது. பட் இங்கே காதல் அப்படின்னா அந்த பொண்ணு பஸ் ரோட் கிராஸ் பண்ண தெரியாது அந்த பொண்ணுக்கு, அதனால எனக்கு அந்த பொண்ணு மேலே காதல் வந்துச்சுன்னு காட்டுவானுங்க. இல்லை அந்த பொண்ணு என்னை திட்டுடுச்சு அதனால அந்த பொண்ணு மேலே எனக்கு லவ் வந்து, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபாக்சுவேஷனோட ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு பிம்பம் தான். அப்படி இருக்கும்பொழுது இவங்க அந்த பொண்ணு லவ் பண்ண வைக்கிறதே மிரட்டி தானே பாதி பேர் லவ் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த பொண்ணாவது இப்போ அதிகமாக பெண்கள் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா ஆண்கள் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க? ஆண்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அது தெரியாத ஒரு பொண்ணு பேர் கூட தெரியாதான்னு லவ் பண்ணுறேன் அப்படின்னு வானுங்க. பஸ்ஸில் பார்த்தோம், ரோட்ல பார்த்தோம், அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பேக்ரவுண்ட் என்ன, அது மைண்ட் செட் என்ன, எதுவுமே தெரியாது. நான் லவ் பண்ணி லவ் பண்ணியே ஆகணும். ஒரு பத்து நாள் பின்னாடி வந்து தொல்லை தாங்காமல் தான் ஸ்டாக் பண்ணுவானுங்கப்பா. ஸ்டாக்கிங் பண்ணோடனே வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணுங்களும் பாதி நேரத்தில் வந்து காதல்னு சொல்லி ஒத்துப்பாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் பழக பழக நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பழக பழக தான் ஒருத்தரோட குணாதிசயம் தெரியும். இப்போ புருஷன் முன்னாட்டியே தாலி கட்டிட்டா கூட எத்தனை பேரால் ரொம்ப நாள் ஒன்றா இருக்க முடியுது. ஆனால் பழகின பிறகு ஐயோ என்னை அடிக்கிறா, இல்லை எனக்கு பிடிக்கல, கேரக்டர் சரியில்லை, குடிக்கிறான், இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு பிரிய தானே செய்கிறாங்க. அப்போது திருமணமானவர்களாலேயே பிரிய முடியும், சட்டத்தில் அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கும்பொழுது காதலிப்பவர்கள் ஏன் பிரியக்கூடாது? அவர்களுக்கான நியாயமான ஒரு இது இருந்தால் ஒருத்தர் விட்டு போகும்போது இன்னொருத்தர்கிட்ட போகலாம் இல்லையா, தப்பு கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கூட இருந்துச்சு அவங்கள ஏமாத்திட்டு இன்னொருத்தரோட சுத்துறதுக்கு பதிலாக எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு இன்னொருத்தர் மேலே காதல் வந்துடுச்சோ, இல்லை நீ எனக்கு சரியாக இல்லை, எனக்கு மனதளவில் உங்க கூட ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட போகிறது என்ன தவறு இருக்க முடியும்? அது நல்லது தானே, அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. ஆனால் அந்த ரிஜெக்ஷனை ஏன் ஆண்களால் ஏற்றுக்க முடியும்? அவங்களால அந்த ரிஜெக்ஷனை ஏற்ற முடியாது. அந்த ரிஜெக்ஷன் ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, நான் ஒரு ஆம்பளை, நீ எப்படி என்னை வந்து வேணாம்னு சொல்ல முடியும்? ஒரு பொம்பளை உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், உன்னை விட்டுட்டு நான் மூணு பேரை லவ் பண்ணலாம், நான் ப்ளே பாய்னு என்னை சொல்லிப்பேன், நான் உன்னை விட்டுட்டு போயிட்டு நான் பத்து பேர் கூட போவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை, அந்த ஊரே என்னை ஏற்றுக்கும். ஆனால் ஒரு பொம்பளை எப்படி என்ன விடலாம்? நீ கடைசி வரைக்கும் எங் நானாக வேணாம்னு சொல்கிற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ரிஜெக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஆண்களால் மோஸ்ட்லி ஏற்றுக்கவும் முடியாது. அவங்களுக்கு அதுதான் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஆண்மையே போயிட்ட மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நான் ரிஜெக்ட் பண்ணலாம்? ஒரு பெண் அதாவது ஒரு நண்பன் வேணான்னு சொல்லிட்டு போவான், எவனும் தற்கொலை நண்பன் வேணான்னு சொல்லிட்டு போகிறதுலாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க, நண்பனை கொலை பண்ண மாட்டாங்க. சொன்ன மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனைனா யாரையும் கூட வேலை செய்கிறவங்களும் கொலை பண்ண மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் அரசு அலுவலகம் போகிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனைனா அரசு அதிகாரிகளை கொலை பண்ண. ஆனால் ஒரு பெண் சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், ரிஜெக்ஷன், ஆ என்னை சொல்லிட்டியே என் ஆண்மை என்ன ஆச்சு, நான் அப்படி ஒன்று நாசாகணும், இல்லை நான் உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்க.
இது வந்து நேச்சுரலாகவே ஆண்கள் பெண்களுக்குமான பழகுதல் எப்படி பழகணும்னே தெரியல. ஸோ எல்லா லவ்வுமே திருமணத்தில் முடியும்னு இங்கே ஒரு இது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் இங்கே அந்த கேஷுவல் டேட்டிங்கு, நார்மல் ரிலேஷன்ஷிப்பு, பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இது மாதிரியான விஷயங்களும் இங்கே இன்னும் பரவலாக ஆக்கப்படலை. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுனா காதல், அது கண்டிப்பாக திருமணத்தில் முடிஞ்சிடணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ தப்பாத்துக்கு நிறைய லவ் மேரேஜஸ்ஸு கல்யாணத்துக்கு ஒரு நாள் மணி வரைக்கும் கூட அவ்வளோ பெரிய சண்டையில் இருக்கும். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிங்க, லவ் பண்ணிட்டோம்ல அதனால கல்யாணம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சி ரெண்டு பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது, ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தரோட தான் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் தான் திருமணத்தில் முடியணும். லவ் பண்ணிட்டுமேன்றதுக்காக தான் திருமணத்தில் முடியக்கூடாது. அது மாதிரி திருமணத்தில் முடிஞ்சு மோசமான காதல்களும் நிறைய இருக்குது. ஸோ ஆண் பெண் இந்த நட்பு அதோட டைமென்ஷன்ஸ்லாம் இங்கே நிறைய மாறணும். எல்லாமே லவ்வு, எல்லாமே கல்யாணம் அப்படி முடியறதா வந்து நம்ம பார்க்கக்கூடாது. திரும்ப திரும்ப இந்த சமூகம்லாம் என்னென்னா இந்த இப்போ இது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண்கள்லாம் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்டே எங்கேயோ ரிஜெக்ஷன் வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு அவங்களால அங்கே எதுவும் பண்ண முடியாது. இவன் குத்தி கொலை பண்ணோனே அப்பா நம்மளால் பண்ண முடியுது, இந்த பண்ணிட்டான்ல அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு குரூர சந்தோஷம், சைக்கோபேத் மாதிரி. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா படங்கள்லாம் சொன்னீங்க, இப்போ சிவகாசி படத்தில் வந்து விஜய் வந்து அசனுடைய காஸ்ட்யூம் பற்றி பேசியிருப்பார், மிக மோசமாக இருக்கும் அந்த காட்சிகள் பார்க்கும்போதே ஒரு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அதே விஜய் தான் பிகில் படத்தில் வந்து அவ்வளோ ஒரு சிங்கப்பெண்ணுங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்கள் ஒரு தைரியமாக வரணுங்கிற மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்தில் வந்து பேசப்பட்டது. நடிகர் அஜித்துக்கும் அதே மாதிரி தான், வரலாறு படத்தில் வந்து தன்னை ஒரு பெண் வந்து நீ ஒரு ஆம்பளையான ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ஒரு ஹீரோயின், உடனே அதுக்காக அந்த அவங்கள போய் ரேப் பண்ணிட்டு நான் ஆம்பளை தான் பாரு. அதே அஜித் தான் நேர்கொண்ட பார்வை படத்தில் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க, சினிமாக்கள் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனாலுமே இவங்க வந்து அதே அந்த சிவகாசி, அதே அந்த வரலாறு, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலேயே வந்து ஒரு அஜித்தையோ விஜயோ கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பிகில் விஜயையோ இல்லைனா நேர்கொண்ட பார்வை அஜித்தையோ கொண்டாடி நான் அந்த மாதிரி சம்பவங்கள் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், ஹீரோ ஹீரோயிசம்னா பெண்களை வந்து தனக்கு கீழே வச்சுக்கிறதா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சமமாக சொன்ன அந்த பிகில் படத்துல இருக்கட்டும், அந்த நேர்கொண்டவர் சமமாக சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலே இல்லை, அதை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை. பெண்கள் தான் இந்த படங்கள் எல்லாம் கொண்டாடினாங்க பெரிய அளவில். இந்த சிங்கப்பெண்ணே பாட்டு வரும்போது கூட சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணி தான் நிறைய ஆண்கள் வந்து போட்டுருந்தது நம்ம பார்த்துருப்போம். சர்க்காரமாக ஆமாம் அப்படிதான் வந்து கிண்டல் பண்ணி போட்டுருந்தாங்க, நெகட்டிவான ஒரு நியூஸ் எடுத்து போட்டு இது வந்துட்டாங்க சிங்கப்பெண் அந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. எதனால இதை மேலே ஏற்றுக்க முடியல, அவங்களால ஏன் ஏற்றுக்க முடியலன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே, ஆண் பிள்ளைனாலும் ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை இல்லையா, ஆண் பிள்ளைக்கு அதிகமாக சோறு போடுறது, ஆண்கள்னால் தப்பு செய்ய தானே செய்வான், அவனை நம்ம பேசி திருத்திக்கலாம். அதான் சொல்கிறேன், வீட்லேயே எப்படி இருக்குது, வீட்லேயே வந்து ஒரு ஆண் குடிச்சிட்டு வரும்போது அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அந்த புருஷன் அடிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அதிகாரம் பவர் ரெண்டு விஷயம் இருக்குப்பா, ஒன்று செக்ஸ், நீட் ஃபார் செக்ஸ் அண்ட் இஸ் அ நீட் ஃபார் பவர் ஃபார் மென். ஸோ அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குதுல்ல, எனக்கு வந்து நான் யார் அடித்தாலும் நான் ஆம்பளைன்னு ஒன்று என்னை விடு என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம், நான் பெற்ற தாயே தப்பாக பேசலாம், நான் என் பொன்னாட்டி அசிங்கமாக பேசலாம், எங்கள் மாமியாரை தப்பாக பேசலாம், உலகத்தில் இருக்க யாரை வேணால் தப்பாக பேசலாம், என்ன வந்து விட்டுறாங்க, அந்த அதிகாரம் இருக்குல்லப்பா, நான் தான் என்னை எவனும் எதுவும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வருது. ஏன்னா பல இடத்துல ஆண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது வேலை செய்கிற இடமாட்டோ சமூகமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கு பல பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு இடத்துல போய் அதிகாரத்தை காட்டணும்ல, அது எங்கே போய் அதிகாரத்தை காட்டுவான், அவனோட வீட்டில் அவனுக்கு சம்மந்தப்பட்ட பெண்கள்கிட்ட தான் அந்த அதிகாரத்தை காட்டுறான். அப்போ அவனுக்கு சந்தோஷமாக எடுது, நைட்டில் தூக்கம் வந்துடுது, அது வந்து செக்ஸை விட அவனுக்கு நல்லாயிருக்கு, பாரு என்னால் வந்து இவங்களை அடிக்க முடியும், என்னால் இவங்களை அழ வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது, அந்த அதிகார திமிர் வந்து அந்த அதிகார திமிரை குளோரிஃபை பண்ணுற மாதிரி படங்கள் வரும்பொழுது அவனுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தியா. தலை தளபதி வந்து என்ன மாதிரியே அந்த பொண்ணு போய் ஏண்டி ஜட்டி போட்டுனு வர அப்படிங்கிற அப்படி, ஆனால் அதே ட்ரெஸ்ஸோடு தான் தளபதி அடுத்த சீனில் அந்த பொண்ணோட ஆடினு இருப்பார் டான்ஸு, அதை கவலைப்பட மாட்டான் பார்த்தியா, எப்படி தலை கேட்டார் பார்த்தியா, நீ அதே மாதிரி என்ன பண்ணும் ரோட்டில் போகும்போது ஏ ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போட்டு போடி அப்படின்வானுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த 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 படத்தை பார்த்தா அதுக்கு எனக்குள்ளே இருக்க அந்த குரூரத்தை அந்த படங்கள் வளர்க்கும் போது நான் சந்தோஷப்படுறேன், எனக்குள்ளே அந்த குரூரம் இருக்குது, சொசைட்டி வளர்த்த ஒரு விஷயம், அதை அந்த படங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி தேற்றும் போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு அவங்களுக்கு ஏன்னா அஜித்தும் விஜயுமே இனிமேல் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது, பிக் இது சிவகாசி மாதிரியோ இல்லை சிவகார்த்திகை நடித்த படங்கள் மாதிரி இப்போ அவங்களால திருப்பி நடங்கள் நடிக்க முடியாது. பெண்கள் இப்போ நிறைய ரொம்ப கேள்வி கேட்குறாங்க, பெண்ணியம் நம்ம நிறைய பெண்ணியம் பேசுகிறோம், பெண்ணியம் பேசி என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க, பெண்ணியம் பேசி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, சினிமாவில் மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய இயக்குநர்கள் மாறிட்டு இருக்காங்க, படைப்புகள் மாறுது, எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, சமூக ஊடகங்கள் வந்துருச்சுப்பா. ஸோ எல்லா ஆணையும் பிடிச்சி கேட்குறோம், நீ எப்படி எப்படி பேசலாம், நீ எப்படி ஜென்டர் சென்சிட்டிவிட்டி இது மாதிரிலாம் பேசும்பொழுது
இந்த நடிகர்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறாங்க. ஏன்னா ஆஹா போனி ஆகாது, ஒரு காலத்தில் பெரியாரெல்லாம் படம்லாம் போட்டுலாம் வராது, அம்பேத்கர் படம் போட்டுலாம் படம் வராது, இப்போ எல்லா படத்துலையும் அம்பேத்கர் பெரியார் படம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ படம் போனி ஆகணும், நம்ம முற்போக்காக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து தலை அப்படி பேசிட்டாரு, நான் இப்படி தான் இப்போ இருப்பேன். புரியுதா? இனிமே தலையும் தளபதியும் இன்னொரு 100 படம் நல்லவங்களாக நடித்தாதான் இவங்க வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர, ஒரே ஒரு படம் ரெண்டு படம் நடித்தவனே எல்லாம் மாறிடும் அப்படின்றது கிடையாது. இன்னொன்று, எல்லாமே நான் திருப்பி திருப்பி நான் ஏன் வீடை பற்றி சொல்கிறேன்னா, எல்லா மாற்றங்களும் வீட்டிலருந்து தான் வரும். ஸோ ஹவ் அ ஃபாதர் ட்ரீட்ஸ் அ மதர் இல்லையா, ஹவ் அ பிரதர் ட்ரீட்ஸ் அ சிஸ்டர், இதுலேருந்து தான் எல்லா இதுவுமே. ஸோ அங்கேருந்து தான் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ வீட்டில் நீங்கள் மாற்றம் கொண்டு வராமல் சினிமாவில் மாற்றம் கொண்டு வந்தோ அதெல்லாம் வந்து நடக்காத காரியம். இப்போ வந்து இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்லேருந்து பெண்கள் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறது? நான் அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் அரசியல் மயமாகணும். சில பேர் நினச்சிக்கிறாங்க, நான் வெறும் காலேஜுக்கு போகிறேன், நான் வெறும் அப்படியே வேலைக்கு போயிட்டு அமைதியாக வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன்னா எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நினச்சிப்பாங்க. அரசியல் பேசினா ஆபத்து சொல்லுவாங்க. நீ அரசியல் எனக்கு நிறைய பேருக்கு அரசியல் பேசாதம்மா, அரசியல் விமர்சனம் பண்ணாத, சமூக நீதியெலாம் பேசாத, பெண்ணியம் பேசாத, ஏன்னா அப்படி பேசினா உனக்கு ஆபத்து வரும். ஆனால் உண்மையிலே இந்த பெண் என்ன அரசியல் பேசியிருப்பாங்க? இல்லை தினந்தோறும் எவ்வளோ பெண்களை வந்து வன்புணர்வு பண்ணுறாங்க, எவ்வளோ பெண்ணை கொலை பண்ணுறாங்க, ஆசிர் அவங்களாம் என்ன அரசியல்? அவங்க என்ன பண்ணாங்க, வேலைக்கு போயிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் தான் உண்டு தன் வேலை உண்டுன்றதுனால இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண்களுக்கு ஆபத்து இருக்கும். நீ வயிற்றில் பிறந்ததுலேருந்து உனக்கு அறுக்கலைப்பு பண்ணுறான், நீ பிறந்துட்டா உனக்கு கள்ளிப்பால் குத்து கொலை பண்ணுறான், அப்புறம் ஆசிர் ஊத்துறான். நீ என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். நம்ம கையில் துப்பாக்கியோ கத்தியோ நம்ம வச்சுட்டு சுத்த முடியாது, அது நம்மளுக்கான ப்ராக்டிக்கல் ஃபீசபிலிட்டியும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, அதிகமான பெண்கள் அரசியல் பேசணும், அரங்கியமான பெண்கள் பெண்ணியம் பேசணும், இந்த வன்முறைகளுக்கு எதிராக பேசணும், களத்தில் இறங்கி போராடினா மட்டும்தான் மற்ற பெண்கள் சேஃபாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் போங்க, உங்களுக்கு அரசியல் பேச பிடிக்கலையா போங்க, பரவாயில்ல. ஆனால் நம்ம தனி மனுஷியாக அரசியல் படுத்தப்படணும். நம்ம சுற்றி இருக்க 10 ஆண்களுக்கு பெண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வீட்டில் இருக்க அப்பா அண்ணன் தம்பிக்கு பெண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கணும், வன்முறை பண்ணாதன்னு சொல்லணும். இப்படி மைக்ரோ லெவலில் நம்ம இயங்கணும். ஏதோ இன்னும் இப்போ நிறைய சமூக செயல்பாடுகளுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து டிவியில் பெண்ணியம் பற்றிலாம் பேட்டே வராது. இப்போ அந்த பெண்ணியம்ன்ற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன், எவ்வளோ பேர் இந்த ஃபெமினிசம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் என்ன ஃபெமினிசம் பேசுகிறீங்கன்னா அவமானப்படுத்தியிருக்காங்க, திட்டியிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் கூட. ஆனால் ஒரு 2 ஆண்கள் நம்ம பேச்சு கேட்டு மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது அவ்வளோ ஒரு இம்பேக்ட் சொசைட்டியில் ஏற்படுத்துது, ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. அப்போது அதிகமாக இது மாதிரி நம்ம பேசணும், அரசியல் பேசணும், பெண்ணியம் பேசணும், அப்போதான் பெண்களுக்கான ஒரு சேஃபர் ஸ்பேஸ் உருவாகும். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி ஷெர்லி. தேங்க்யூ ஸோ மச் மங்களா.